திரும்ப வந்துட்டேன். வாங்க ஒரு 15 நிமிஷம் முடிச்சிடலாம். ஜப்ப யஜ்ஞம் யஜ்ஞங்களில் மிக உயர்ந்ததுன்னு சொல்ற ஒரு மந்திரத்தை உரமேற்க நம்ம சிலைக்கு எப்படி சக்தி வருது? அந்த சிலைக்கு திரும்ப 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 மந்திரத்தை சொல்லி 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 அதுல ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு அந்த கை மூலமா கீழே ரத்னங்கள் வைத்து நவ ரத்னங்களை வைத்து மேலே குல கலசத்தை வைத்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் சிலையை வைத்து அந்த கலசம்லேருந்து காஸ்மிக் எனர்ஜி உலக படைப்பில் இருக்கிற எனர்ஜியை இந்த சிலை உள்வாங்கி கீழே ரத்னங்களில் அது அது அட்ராக்ட் பண்ணுறது அந்த எனர்ஜியை. அப்போ அந்த சிலைக்கு ஒரு பவர் வருது. அந்த சிலையுடைய கை வழியாக நமக்கு அதுக்கு முன்னால் போய் நிற்கும்போது நமக்கு கிடைக்கிறது அந்த சக்தி. இப்போ நிறைய கோயிலில் இல்லை, ஏன்னா நடக்கிறது இல்லை யஜ்ஞங்கள். நாம் அங்கே வந்து அரசியல் பேசுகிறோம், வீட்டு வம்புகள் எல்லாம் பேசுகிறோம். மௌனமாக போகணும் கோயிலுக்கு, அங்கே இருக்கிற அலைகளை கலைக்கக்கூடாது. அப்படி ஜப்ப யஜ்ஞம் அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. நான் வந்து இங்கே பிரேசில் அர்ஜென்டினாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு அக்னிஹோத்திரம் தெரியுமான்னு கேட்டார். இல்லை நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாதுன்னு. அக்னிஹோத்திரம் தெரிந்தால் அர்ஜென்டினாவில் விசா கிடைக்கும், நீங்கள் விவசாயிகளுக்கு அதை போய் சொல்லிக் கொடுக்கலாம். பசு வளர்க்குற இடங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் எப்படி செய்வது அதை சொல்லி கொடுத்தா பணம் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னாரு. அவங்க சொல்கிறாங்க இந்த யஜ்ஞங்கள் இந்த மாதிரி ஹோமங்கள் அந்த புகை அந்த அக்னி அதில் போடக்கூடிய பசு நாட்டு பசு சாணம் இதெல்லாம் பசுவுடைய பாலை கொள்வதை இதை அதிகப்படுத்துறது, பயிருடைய அறுவடை செய்யப்படுற பயிரை அதிகப்படுத்துறது தான். அதனால பிரேசில் அர்ஜென்டினா அந்த சவுத் அமெரிக்கன் தேசங்கள்ல இது பெரிய பிரபலமா இருக்காங்க. போபால்ல விஷவாயு கேஸ் வந்தது டிசம்பர் 3ஆம் தேதி. போபால் கடுமையான குளிர், விடியகாலை நேரத்துல கேஸ் அங்கே சிலிண்டர் உடைஞ்சு கேஸ் லீக் ஆச்சு. இந்த திசையில காத்து போறது, அப்போ கேஸும் அந்த திசையில வருது. அங்கேதான் நகரம் இருக்கு, எல்லா கேஸும் நகரத்தை நோக்கி வருது. ராத்திரி படுத்திருக்கிறவங்க அந்த மூச்சு முட்டி அப்படியே செத்து போனாங்க, ஆயிரக்கணக்கில் செத்து போனாங்க. யாரு என்ன மூச்சு முட்டுறதுன்னு தெரிந்த உடனே எழுந்து வெளியில வந்தாங்களோ அந்த கேஸுடைய திசையில போனவங்க எல்லாம் செத்து போனாங்க. கேஸ் திரும்ப திரும்ப சுவாசிச்சு எதிர் திசையில போனவங்க கேஸுடைய காத்து பிரவாகத்துலேருந்து வெளியில போனவங்க எல்லாம் பிழைச்சாங்க. அதில் எனக்கு ஒரு ஆட்டோ டிரைவரை பற்றி கேள்விப்பட்டேன். டிசம்பர் 3 1986 ஏதோ அந்த சமயம், 84 84. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் மக்களை ஒரு 20 பேர் ஏற்றிண்டு வெளியில கொண்டு போய் கேஸ் பாதிப்பு இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப உள்ள போய் இன்னும் ஒரு 20 பேர் ஏற்றிட்டு அங்கே கொண்டு போய் விட்டு அப்படி செய்தாராம். 4ஆவது தடவை 5ஆவது தடவை அவர் உள்ளே வரும்போது அவர் அப்படியே ஆட்டோலேயே தலை சாஞ்சிருந்தது, கேஸை சுவாசித்து அவர் இறந்து போகிறார். அப்படி அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, போபாலில் அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய குடும்பங்கள் அதே இடத்துல இந்த லெவலில் கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்கள்லாம் மேலெல்லாம் போகலை, கீழே இருக்கிறவங்க தான் அது மூக்கு லெவலில் இருக்கிறவங்க தான் இறந்து போனாங்க. அந்த லெவல்ல கீழே ஃப்ளாட்ல படுத்திருந்தவங்க செத்து போயிருக்காங்க, குளிருக்கு கம்பளி போத்தி செத்து படுத்து தூக்கினாங்க. அதே லெவல்ல இருக்கிற குடும்பங்கள் எந்த வீட்டில் அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ அந்த குடும்பங்கள்ல யாரும் இறந்து போகல அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ இந்த ஹோமங்கள் யஜ்ஞங்கள் அதற்கு பவர் இருக்கு என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ டாக்டர் அவர் பேர் என்ன, ஷெனாய் இல்லை, கர்நாடகா, ஹெக்டே, பிஎம் ஹெக்டே, அவருடைய டியூப் எல்லாம் கேளுங்க. இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன இது இருக்குது. நாம் அந்த ஜபம் செய்ய செய்ய நமக்குள்ள அந்த வைப்ரேஷன் வருமா? நான் அனுபவித்ததில்லை, ஆனால் படிச்சிருக்கேன். ராமதீர்த்தர் என்பவர் ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கார் ரூம்ல, அவர் பக்கத்தில் அவருடைய சிஷ்யம் படுத்திருக்கான். அவன் திடீர்னு எழுந்திருக்கிறான், பக்கத்தில் ராம ராம ராமன்னு வைப்ரேஷன் அந்த ஒலி கேட்கறதான்.
அந்த ஒலி கேட்டுட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எங்கிருந்து வருது இந்த ஒலி? கேசட் ரெக்கார்டர்லாம் கிடையாதப்போ, சுவாமி விவேகானந்தர் காலத்தில். அப்போ பார்த்தா இவருடைய உடம்புலேருந்து ரோம ரோமத்திலிருந்து அந்த வைப்ரேஷன், அந்த சத்தம் கேட்கறதாம். அவர் கோடிக்கணக்கில் ராம ஜபம் செய்தவர். அந்த மாதிரி சயின்ஸில் வந்து ஃபிசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. குவார்ட்ஸ் கல்லுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருந்தால் அந்த குவார்ட்ஸ் கல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தமாகி உற்பத்தியாகி வெளியில் வருவான். ஃபிசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர் அது. வைப்ரேஷனில் மின்சாரம் உருவாகுது. வைப்ரேஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தா குழந்தை ஹார்ட் அட்டாக் ஆனவர் பழச்சிக்கிறாரு அப்படின்லாம் படிக்கிறோம். ஆனால் முழு ஸ்ரத்தையோடு பல தடவை செய்யணும், அப்போ அதற்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்குது என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த ஜப யஜ்ஞம் நான் தான், நான் தான் அந்த ஜப யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய, ஸ்திரமாக அசையாமல் இருக்கக்கூடியது அவற்றில மலைகளில் நான் ஹிமாலய மலை, ஹிமமலை அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகம். என்ன மகர்ஷினாம் மிருகிரகம் கிராமஸ்மி ஏகமக்ஷரம், யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய. ஹிமாலயம் எவ்வளோ அழகான ஒரு இடம் தெரியுமா? நீங்கள் ஹிமாலயம் அவசியம் ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். அங்கே போனாலே நமக்கு வித்தியாசமான அனுபவங்கள் வருது. அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, குறைந்த ஆடையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை இடுப்பில் இருக்கிற ஆடையோடு வாழற ரிஷிகள் இருக்காங்க. அவர் ஹெக்டே சொல்கிறாரு, மலையில் திபெட்டில் நம்ம ஊரில் அது என்ன லடாக்கில் அங்கெல்லாம் 110 வருஷம் வாழ்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க, அங்கே ஆக்சிஜன் குறைவாச்சு. ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் உடம்பு அந்த குறைவான ஆக்சிஜனில் வாழ கற்றுக்கிறது தான், ஹார்ட்டுக்கு அதுக்கேற்ற தன்னை மாற்றிக்கிறது தான். இது இப்போ சொல்கிறாங்க, நம்ம நிறைய ஆக்சிஜன் எடுத்தால் அதனால எல்லாம் சரியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்போம்னு கட்டாயம் இல்லை. நிறைய காற்றை உள்ளெழுத்தா நம்ம பிராணாயாமத்தில் உள்ளே எடுக்கிற காற்று வெளியே விடுற காற்று, உள்ளே 4 செகண்டில் எடுத்தா வெளியே 8 செகண்டில் விடணுமா? அப்போது அந்த வெளியே விடுற காற்றில் தான் உள்ளே ஒரு பைபாஸ் பண்ணாமல் அந்த அடைக்கப்பட்ட ஆர்டரி அது அப்படியே சைடில் இன்னொரு குழாயை உருவாக்கி அது வழியாக போகிறதாம். இது அடைக்கப்பட்டால் அது ஒன்றும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹார்ட் நல்ல ஹார்ட் சர்ஜன்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பைபாஸ் உருவாக்குற இப்போ என்னுடைய கையில் பிளேடால நறுக்கிட்டா அங்கே தோல் ஒட்டிக்கிறதா இல்லையா? அங்கே இருக்கிற ரத்த குழா புதுசாக உருவாகிறதா இல்லையா? அங்கே இருக்கிற நரம்பு புதுசாக உருவாகிறதா இல்லையா? பெருசாக ஃப்ராக்சர் ஆகிடுத்து, உடஞ்சி போச்சு எலும்புனா எலும்பு ரெண்டும் இப்போ இவ்வளோ இருக்குது. அவர் டாக்டர் என்ன மருந்தாக கொடுக்குறாரு? சும்மா இப்படி அசையாமல் பிடிச்சிக்கோன்னு சொல்லி கட்டி போடுறாரு, அவ்வளோதான். அசையாமல் இருந்தால் அங்கே கால்சியம் தானே சுரந்து அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அந்த ரெண்டு எலும்பையும் சேர்க்கக்கூடிய வேலை தானால் நடக்கிறது, டாக்டரால் நடக்கலை. அதனால தான் அந்த அவரெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அங்கே இருக்குல்ல சென்னைக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க எலும்பு முறிவை சேர்க்கக்கூடிய அந்த வைத்தியர்கள். எனக்கு பேர் என்னப்பா அந்த ஊர், சென்னை பக்கத்தில் ஏதோ ஒரு கிராம பேர் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அவங்க சேர்க்கிறாங்க அந்த எலும்பை வந்து இப்படி இப்படி பண்ணி கரெக்டாக நேர்கோட்டில் வச்சுட்டு விட்டுருவாங்க, அப்புறம் ஒரு ஸ்கேலை கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, கையை அசையாமல் இருக்கணும். சேருதா இல்லையா? அப்போ இந்த அணுக்கள் இந்த இரத்த குழா அடைக்கப்பட்ட இரத்த குழாயை அறுத்து எடுக்கணும், ஆர்டரி அந்த கார்டியாக் ஆர்டரியை அவசியம் இல்லைங்கிறார் அவர். அது இன்ஜினியரிங்கில் தான் பண்ண அவர் கிண்டல் அடிக்கிறார். இன்ஜினியரிங் தான் ரோடு, ஒரு குழா அடைச்சி போனால் அதை எடுத்துட்டு வேற குழா போடணும்னு. ஹார்ட்டுக்கு இல்லை, ஹார்ட்டுக்கு ஒரு பண்பு இருக்குது, தன்னால் ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்க முடியும். அது இந்த இடத்துல தடை இருந்தால் அதனால் நம்ம நான் என்ன விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், ஜப்பயக்ஞோஸ்மி ஸ்தாவரம். ஓ, இது எங்கே வந்தது ஞாபகம் இல்லை. டாக்டர் ஹெக்டே சொல்கிற விஷயம், அவர் யஜ்ஞத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆரம்பித்தது. அதனால் இந்த ஸ்லோகத்தில்
நான் என்னை எங்கெங்கு காணலாம்? காலங்களில் அவள் வசந்தம், மாசங்களில் அவள் மார்கழி, காதலிக்கா பாடினும். இதெல்லாம் ஸ்ரீ பரமாத்மனுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள். அவனே சொல்றான், என்னை இங்கு காணலாம், எங்கே என்னை இதில் காணலாம் அப்படின்னு வரிசையா. சோ இன்றைய ஸ்லோகம் இது, இதோட முடிக்கிறேன். நம்ம கடைசி ஸ்லோகத்தை யாராவது ஒருத்தர், சத்யஸ்ரீ நீங்க சொல்லுங்க. கடைசி யோகேஷம் சச்சிதானந்தம் சத்யஸ்ரீ. ஆம் சொல்லுங்கம்மா. யோகே சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜ பிரியம் தர்ம தர்மஸ்தாபி வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு, கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. நீங்க கீதா கிளாஸ்க்கு போறீங்களா? கீதா பரிவார், படிச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல், வெரி குட். அவங்க சொன்னாங்க இப்போ கூட. சரி, அவருடைய ஸ்டூடியோல தான் உட்கார்ந்து இன்னைக்கு இது பேசணும். நாங்கள் சந்திப்போம் நாளைக்கு, இல்லை நாளைக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை சந்திப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.